வணக்கம், நான் மௌனராகம் முரளி பேசுகிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கங்கள். இது நான் மௌனராகம் சார்பாக மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அனைத்து லைட் மியூசிக் இசைக்கலைஞர்கள் சார்பாக ஒரு ஒரு சிறிய வேண்டுகோள் முதலமைச்சர் அவர்களுக்கு. பேண்டமிக் சுச்சுவேஷனில் மியூசிஷியன்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோம், நிறைய பேருக்கு உயிரே போயிருக்கு. எங்கள் எல்லாருக்குமே வாழ்வாதாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்யாண கச்சேரி, கார்பரேட் ஷோஸ், இந்த மாதிரி சபாக்களில் பண்ணுற ஷோஸ் தான். ஆனால் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால் நிறைய கல்யாண கச்சேரி ஸ்டாப் ஆயிருக்கு, கார்பரேட் ஷோஸ் எதுவுமே நடக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால அவங்களோட சுச்சுவேஷன் புரிஞ்சிக்க முடியுது. நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து அவங்க லைஃபையே மியூசிக்லேருந்து விட்டுட்டு வேறு வேலைக்கெலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஒரு 10-15% ஆஃப் த மியூசிஷியன்ஸ் மட்டும்தான் டிஜிட்டலி எக்யூப் ஆயிருக்கோம், மற்றவங்களுக்கும் சேர்த்து நாங்கள் உழைச்சிட்ருக்கோம். எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஆடிட்டோரியம் உள்ள இப்போ 50% அலோவன்ஸ் கூட வந்து நிறைய இடத்துல பண்ணுறதில்லை. ஏன்னா வந்து ஜிஓவில் வந்து இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் மியூசிக் ஷோஸ் 50% அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வரல. நீங்கள் கவர்மெண்ட் நீங்கள் கொடுத்துட்ருக்கிற அத்தனை ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி நாங்கள் ஷோஸ் பண்ணுறோம். எங்களுக்கு ஆடிட்டோரியத்தில் 100% கொஞ்சம் அலோவ் பண்ணுங்கள். நாங்கள் எல்லாருமே வேக்சினேட் பண்ணியிருக்கோம், யார் வேக்சினேட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்கிற அத்தனை ரூல்ஸையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஓப்பன் கிரவுண்ட்லேயும் ஷோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு மினிமம் ஒரு 1000 பேர் 2000 பேர் ஆடியன்ஸ் இருக்கிற மாதிரி அலோவ் பண்ணுங்கள். அப்படி அலோவ் பண்ணால் தான் முதலமைச்சர் வந்து நீங்கள் தாயுள்ளம் போல கருதி எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ரொம்ப அற்புதமாக வந்து தமிழ்நாட வந்து வழி நடத்தி கொண்டு போயிட்டுருக்கீங்க. எங்கள் மியூசிஷியன்ஸுக்கும் தயவு செய்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 நாங்கள் அத்தனை பேருமே எங்களுடைய லைஃப் டைம் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். நீங்களும் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, நிறைய பேர் மியூசிக் ஃபீல்டில் உங்களை சார்ந்தவங்க இருக்காங்க. ஸோ நிச்சயமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இது நான் ஒரு தனி மனிதனாக இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அனைத்து லைட் மியூசிக் மியூசிஷியன்ஸ், சிங்கர்ஸு, சவுண்ட் இன்ஜினியர்ஸு, இந்த சவுண்ட் ஆப்ரேட் பண்ணுறவங்க, கிரவுண்ட் ஆப்ரேட் பண்ணுறவங்க எல்லா சார்பாகவும் தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறேன். இதை கன்சிடர் பண்ணி தாயுள்ளத்தோட கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல முடிவை முதலமைச்சர் கொடுப்பார் அப்படின்னு நம்புகிறோம்.